நீங்கள் இந்த பேஜில் பார்க்குறது என்ன அப்படின்னா 1, 2, 3 அப்படிங்கிறது நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். அதில் ஃபர்ஸ்ட் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் நேம், ரெஜிஸ்டர் நம்பர், ப்ரெசன்ட் அப்படிங்கிறத நீங்கள் எப்போ சென்ட் பண்ணணும் அப்படின்னா 9:30 டென் ஓ கிளாக்குள்ளார உங்களுடைய குரூப்புக்கு, அதாவது காலேஜில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த குரூப்பில் உங்களுடைய நேமு, உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர், ப்ரெசன்ட் அப்படிங்கிறத கம்பல்சரி நீங்கள் அனுப்பணும். அப்போ தான் உங்களுக்கு அட்டண்டன்ஸ் வந்து மார்க் பண்ணுவாங்க, சரிங்களா. இதை மறக்காமல் எந்த டைம்குள்ளார பண்ணிடணும், 9:30 to 10 பண்ணிடணும். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங், சரிங்களா. செகண்ட் ஒன், உங்களுக்கு காலேஜிலேருந்து 9:45 வாட்ஸ்அப் மூலியமாக உங்களுக்கு க்வெஷ்சன் பேப்பர் சென்ட் பண்ணுவோம், சரிங்களா. இப்போ எல்லாத்துக்குமே க்வெஷ்சன் பேப்பர் ரிசீவ் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எகெயின் க்வெஷ்சன் பேப்பர் உங்களுக்கு கிடைச்சதுக்கப்புறம் உங்களுடைய நேமு, ரெஜிஸ்டர் நம்பர், க்வெஷ்சன் பேப்பர் ரிசீவ்டு அப்படிங்கிறத அந்த குரூப்புக்கு சென்ட் பண்ணணும். இது வந்து எப்போ சென்ட் பண்ணணும், நீங்கள் க்வெஷ்சன் பேப்பர் ரிசீவ் பண்ணினதுக்கு அப்புறம் இந்த செகண்ட் திங்கை சென்ட் பண்ணணும், சரிங்களா. தென் தேர்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் எல்லாம் எழுதி முடிச்சிடுறீங்க, பேப்பரெல்லாம் ஸ்கேன் பண்ணி முடிச்சிடுறீங்க. ஸ்கேன் பண்ணினதுக்கு அப்புறம் நீங்கள் காலேஜில் உங்களுடைய டிபார்ட்மெண்ட் மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த மெயிலுக்கு உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை ஸ்கேன் பண்ணி அனுப்புனதுக்கப்புறம் எகெயின் தேர்டாக, அதாவது 1 o'clock மேலே நீ அனுப்புனதுக்கு அப்புறமா உன்னுடைய நேமு, ரெஜிஸ்டர் நம்பர், ஆன்சர் ஷீட் சென்ட் அப்படின்னு சொல்லி இதையும் நீங்கள் எப்போ அனுப்பணும், ஆஃப்டர் 1, அதாவது 1 அப்படிங்கிறத விட நீங்கள் ஸ்கேன் பண்ணி உங்களுடைய டிபார்ட்மெண்ட் மெயில் ஐடிக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த மெசேஜை எங்கே அனுப்பணும், உங்களுடைய குரூப்புக்கு நீங்கள் சென்ட் பண்ணிடணும். அப்போ தான் ஸ்டாஃபுங்களுக்கு தெரியும் நீங்கள் பேப்பர் அனுப்பிச்சிட்டிங்களா இல்லையா அப்படிங்கிறது பார்ப்பாங்க, சரிங்களா. கட்டாயமாக இந்த மூணு விஷயமும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். 1 இஸ் ப்ரெசன்ட், அதாவது அட்டண்டன்ஸ் எந்த டைமில் கொடுத்துடணும், 9:30 to 10 ரீச் ஆகிற மாதிரி உங்களுடைய குரூப்பில் போஸ்ட் பண்ணிடணும். தென் செகண்ட் ஒன், க்வெஷ்சன் பேப்பர் நீங்கள் ரிசீவ் பண்ணினதுக்கு அப்புறம், வாட்ஸ்அப்பில் ரிசீவ் பண்ணினதுக்கப்புறம் க்வெஷ்சன் பேப்பர் ரிசீவ்டு அப்படிங்கிறத உங்களுடைய நேம், ரெஜிஸ்டர் நம்பர் போட்டு க்வெஷ்சன் பேப்பர் ரிசீவ்டு அப்படிங்கிறத அனுப்பிச்சிடணும், சரியா. தேர்ட் ஒன், எக்ஸாம் முடித்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேப்பர்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சதுக்கு அப்புறம், டிபார்ட்மெண்ட் மெயில் ஐடிக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் உங்களுடைய நேம், எகெயின் ரைட் யுவர் ரெஜிஸ்டர் நம்பர், தென் ஆன்சர் ஷீட் சென்ட் அப்படிங்கிறத கட்டாயம் அனுப்பணும், சரிங்களா. ஓகே.